கயிறை குண்டேதான் கட்டி கொண்டே இருப்பான். உரிய உளுந்து ஓயாமல் கஞ்சாவும் சதம் என்று நம்பி தானிருப்பான் ஒருவன். பந்திரண்டாம் ஜன்னாதி பாரு கல்லு கோர்வையிட்டு உந்தி கிழப்பையிலை உலக்கு சாரே குடித்து இருப்பான். பதிமூன்றான் இவனினத்தை நீ கேளு. பருப்பானவேலும் பழமும் மிக அருந்தி கோவையிலையும் கொடுப்பையிலையும் பறித்து சேர்வை பண்ணி நித்தம் செய்திருப்பான் அறிவி. பதினாலாம் ஜன்னாதி பண்ணும் முறை கேளு. துதியாய் ஒரு மூலம் சொல்லி தினம் செவித்து கயிறைந்தேற்றி கட்டி கொண்டே இருப்பான். பதினைந்தாம் ஜன்னாதி பார்க்கந்த மலையிட்டு மதியகத்தே உண்டு மலர்ந்து துயின்றே கிடப்பான். ஆடை உடுக்க அறிவு சற்று இல்லாமல் கோடை குடித்து குலைவான் பதினாறான். கள்ளிதனை தின்று காய்கள் இலை அருந்தி கொள்ளி தழல் காய்வான் கொடிய பதினேழான். நல்ல திகாயருந்தி நாமமணியும் பூண்டு கொல்லத்தி போலே குலைந்து குலைந்த திரிவான். இவன் பதினெட்டான் என்றே இனம் அறினி எவனும் அறிவான். மாந்தோலின் மிதிருப்பான் மற்றிருப்பான் மீசையுள்ளான். தான் தெரியும் மற்றிருவே தொன்றானேளு. நாகத்தின் முல்லை நல்லதலை மேல நின்று ஊகத்தை சுற்றி கும்பிட்டு தந்திரிவான். இருபத்தி மது வைத்து நித்தோ வணங்குவான் மந்திரத்தை. இருபத்தி மூன்றான் இருப்பான் மாயிர் வளர்த்து சருவைத்து பல்வளத்தில் தந்திரத்தை ஓதிடுவான். இருபத்தி நாலான் எங்கும் மிக திரிந்து உருவேத்தி நித்தோ வாடலாயிருப்பான். இருபத்தி அஞ்சாந்தான் எருக்கலம் வளருந்தி பருவமாய் ஓவியம் செய்து அதில் படுத்திருப்பான். கள்ளு குடித்து கறி உப்பு கூட்டாமல் குளித்தோலில் இருப்பான். பகலிருப தாரானும் நீரை தியானமிட்டு நித்திரைக்கு தானோதி பாதை வழியான் பத்திரண்டு ஏழானும் கொனை மூடி முடித்து குறுந்தடியும் கைபிடித்து நாணமில்லாதிரிவான். நல்லிருபத்தட்டானும் சூலம் பிடித்து மேலூன்றி கோலமிட்டே திரிவான். கூறிருபத்தொன்போனும் முப்பதான் ஜன்னாதி முச்சந்திதான் பார்த்து அப்பு சிறங்கு பற்றி அவன் கிடப்பான் சந்தியிலே. ஓர் முப்பத்தி ஒன்றான் கூமையனவே திரிந்து கூர்மை உள்ளகாது
கொஞ்சமும் கேளாதிரிவான். 32 உயர்ந்த திடில் தான் பார்த்து சர்ப்பத்தின் நஞ்சு தானுண்டோம் என்றிருப்பான். நன்றாய் அறிந்திடு நீ நல்லுப்பத்தி மூன்றானையும் கண்டால் அறிந்திடலா கண்ணில் வெளுப்பு உண்டு. தொண்டையில் சடம்பு கட்டி தொல்புவியில திரிவான். மண்டை வறுப்பு உண்டு வாய்த்த 34 35 உயலகன் போலுண்டாக்கி பிழைப்பார் போலே இவன் திரிவான் கண்டாயே. சோபம் உள்ள 36 செய்தியை கேள். புஷ்பம் மீதில் படுத்து புவையர்கள் தாலாட்ட அற்பமுடன் ஆடை அணியாமல் தானிருப்பான். அகத்தியிலை அருந்தி ஆனை தோல் மீதிருந்து மகத்துவமாய் பேசி மாழ்வான் 37 கொல்ல மிளகு குறுணி ஒரு நாள் அருந்தி பல்லு மீனு காதிருப்பான். 38 சோறு குளைய வைத்து துப்பதலி பூவிலிற்று 6 முன்பு ஓடு அருந்திவான். 39 நாக்கில் ஓரணிதனை நல்ல வித்தையாய் கொறுத்து மூக்கிலே கட்டி முனங்குவான். 40 சிறுபயரை மவாகி தேங்காய்த நிலையிற்று முருங்கக்காயதை அருந்தி முழுங்குவான். 41 அறக்கீரை வித்தை அருந்தி தீனந்தோறும் சுரை கூடிட்டதிரிவான். 42 43 நத்தை சூரி விதையை 48 தானிருப்பான் கண்டாயே. பிராலி இலையும் மில்லாங்காய் வெறந்தோடும் நிராதனமாய் வைத்து நித்தம் அருந்திவன்கான். 44 என்று இவனை அறி 45 நல் விவரம் நீ கேளு. உப்பரித்து தின்று பூனை மொழி பேசிடுவான். தேய்கோமட்டிக்காயை பிசைந்து விரை தான் எடுத்து நாய் குணம் போல் தின்பான். 46 எருமையுடன் மாறும் எள்ளெண்ணையும் குடித்து நறுநரண பேசிடுவான். 47 மருளான பெண்ணை மனதில் வையோமனவே இருளான போது இந்த நினைவாயிருப்பான். காமத்தை தன்னால் கழிய வீட்டை வாடி நாமத்தை பேச 48 புகையிலையை தீயில் வைத்து புகையும் மீக குடித்து நகம் வளர்த்து இருப்பான். 49 அன்பதாம் ஜன்னாசி அரசியலை மெலிருப்பான். மண்புரள தன் கிடந்து மல ஜலம் குடித்திருப்பான். 51 அளவா கரை தோறும் உண்ணிய தீர்த்தமென போயாடி எதிரிவான். நீலம் அவரி நித்தம்
சாரை குடித்து ஆலம் பலகையிலே அன்பத்திரண்டிருப்பான். சுக்கு பொடியை தினம் தினமே அருந்தி அக்கருகுடையான் அணிவான் அன்பத்தி முன்றானும் அன்பத்தி நண்பத்தஞ்சான். இப்படியே 55 இருள் சிகளும் அப்படியே அவரவர்கள் அற்புதங்கள் வேறு செய்து இருப்பாரவர்கள் ராஜ்யத்து கொண்டாக வருப்பாரவர்கள் பழுது கை வாய்த்துதென்று இருக்கும் அந்த நாளையிலே யான் வருவேந்த ஜனத்தில் ஒதுக்கி சன்னதிகளை ஒன்றொன்றாய் கொண்டு வந்து வைக்க செய்வேன் வரத்தை மனு ஓர் அறிந்திடவே ஜெயிப்பேன் பல பேரை ஜெகமேலும் தான் அறிய வதைத்து ஒவ்வொன்றா நினைத்துங்கள் தன்னோடு நிலை நிறுத்தியே தருவோ ஆனதால் நீங்கள் அவனியிலே என் மகவாய் இனமாய் உங்கள் இனத்தில் பிறந்திருங்கோ வாழுங்கோ கலியன் மாயையால் சாவு வந்தால் வாழு நான் வந்து உங்களையும் நாட்டமுடனே எடுத்து மானுத தர்ம வையகத்தில் வாழ வைப்பே என்று பிரம ராஜ்ய தோர்களையும் அன்று பிறவி அமைத்து அனுப்பினர்கான். இவ்வாறு இந்த 55 ரிஷிமார்களும் தேசத்துக்கு ஒருவராக வாழ்ந்திருப்பார்கள். அப்படியே அவர்கள் வாழ்ந்திருக்கிற காலத்திலே அற்புதங்கள் பல செய்து பருப்பார் அவர்கள் பழுதுகை வாய்த்ததென்று அப்படி இருக்கின்ற நாளையிலே யான் தட்சணத்திலே வருவேன். ஆங்காங்கு வாழ்ந்திருக்கின்ற சன்னியாசிகளை எல்லாம் ஒன்றாக ஒரு இடத்திலே ஒதுக்கி கூட்டி சேர்த்து அவர்களுக்கு உரிய அந்த வரத்தன்மைகளை எல்லாம் மனு அறிய அவர்களிடத்திலே இருந்து வாங்குவேன். சில பேர்களிடத்திலே ஜெகமேலும் அறியும்படியாக அந்த வரத்தை நான் ஜெயிப்பேன். அப்படி வரத்தை எல்லாம் வாங்கி அவர்களை மேலும் மனுவிலே வரத்தாக்கி உங்கள் இனத்தோடு நிலைநிறுத்தி தருவேன் பிரம்மரிஷிமார்களே. ஆதலால் நீங்கள் அவனியிலே என் மக்கள் 7 பேரிலே ஒரு இனம் உங்கள் இனமாக நான் பிறவி செய்திருக்கின்ற காரணத்தினால் அதிலே போய் பிறந்திருங்கோ. வாழ்ந்திருக்கின்ற காலத்திலே கலியனுடைய மாயையால் சாவு வந்தாலும் உங்கள் உயிர் பழுது போகாது, அந்த இனத்திலேயே திரும்பவும் மேவி நிற்கும். அப்படி இருக்கிற போது நான் வந்து உங்களை நாட்டமுடன் எடுத்து மானொத்த தர்ம வையகத்திலே வாழ வைப்பேன் என்று பிரம்மலோகத்து ரிஷிமார்களுக்கு சொல்லி அவர்களை இந்த பூலோகத்திலே சான்றோர் வழியிலே பிறவி செய்து வைத்தார். அந்த பிறவி அவர் செய்தனு வைத்து சொந்த பிறவி சிவ வைகுண்ட தோரை வாருங்கோ என்று வரவழைத்து எம்பெருமாள் எது உங்கள் நியாயம் இயம்பும் என்றார் தர்மிகளை. அப்போது தர்மியர்கள்
அரியோ நடி வணங்கி எப்போது எங்களை நீ ரட்சித்து கொண்டவரே ஆண்ட வைகுண்டம் ஆண்டிருந்தோம் இத்தனை நாள் தாண்டவரே இனி உன் தயவின் அருளாலே என்னபடி நிஜைத்து இருக்கீதோ அவ்வழியாய் வண்ணதிருமாலே வகுத்தாலது மனதாம் என்று தர்மியெல்லாம் இசையாதினரும் நன்று பிள்ளாவுங்கள் நல்வளமை சொல்லுகிறோம் இல்லாதெளியோர்க்கு என்னை நினைந்து தர்மம் இட்டு பல்லுயிர்க்கும் உன்னுயிராய் பார்த்தீரொரு போலே நீத நிலைமை நிறுத்தி என்னை நினைந்து சீதமாய் பூமி செலுத்தியரசாண்டிருந்து வந்தீர்கள் கூட்டோடு வைகுண்டம் மனதிலே சேர்ந்தீர்களாகிடினோம் செய்த நன்றி தான் பார்த்து உங்களுக்கு நாள் வரையும் உதவி தரவில்லை அல்லோ தங்களுக்கு நன்மை தர வேணும் அனகால் இன்னம் ஒரு பிறவி என் மகவிலே பிறவும் வண்ண பிறவியன மகவழியில் தான் பிறந்தால் ஏழையூக கணக்கும் யான் கேட்டு உங்களுக்கு மாளுவது இல்லாமல் மறுபிறப்பும் அறுத்து நம்முடைய சொத்தும் நாடி உங்களுக்கு மடங்காய் தருமா ஓங்கி வளர்ந்தே இருப்பி என்று தர்மீதங்களுக்கு எம்பெரும் மாளி தூரைக்க அன்று அந்த தர்மிகளில் ஐவேரும் ஏதுரைப்பா ஆயரே எங்களுட ஆதி நாராயணரே மாயரே எங்களை நீர் மறந்து எங்கே போனீர்கள் காணாமல் உம்மை எங்கள் கண்கள் மீகத்தவித்து வானாலயர்ந்து மருகி நொந்து வாடினமே என்று தர்ம பாண்டவர்கள் இப்படியே சொல்லிடவே நன்று நன்று என்று நாராயணர் மகிழ்ந்து முன்னமே நீங்கள் யூகத்து கூகங்கூட என்னை விட்டகலாது இருந்தீர்கள் என் உயிர் போல் ஆனதால் இப்பிறவி ஐயா நாராயணராய் மானம்மாய் தர்மம் வளர்ந்தோங்க என்னாலும் நிச்சயித்து ஒவ்வொன்றாய் நிலை நிறுத்தி தான தர்மம் மெச்சித்து நான் இனித்தான் மேல் பிறக்க போவதினால் என் மகவாய் நீங்கள் ஏழில் ஓரிவனுமாய் கண்மணி போல் நீங்கள் கலியுகத்தில் போய் பிறங்கும் என்றேதான் தர்மிகளுக்கு எம்பெருமாள் இதுரைக்க அன்றேதான் தர்மி அல்லோரும் எதுரைப்பா தானதவம் செய்தல்லவோ தர்மிகள் தானாகி மான வைகுண்ட
வாசலிலே வந்திருந்தோம். மானுவங்களில் மாளுங்கலியுகத்தில் போய் நீசவையகத்தில் பிறக்க போவென்றீரே. நாங்கள் முன் செய்த நியாய நடு போயிடுமே. எங்க கலியினுட இருளினால் ஐயாவே நியாயம் நடுகட்டு நடுக்கம் மீக பிடித்து எங்கதில் நாங்கள் செய்த முறை தப்பிடுமே. ஆனதால் நீரும் அன்று நடுகள் கையிலே மனம் இல்லையானால் வழக்கென்ன சொல்லிடுவோம். என்றுரைக்க தரும் மீ ஏதுரை பாரம் பெறுமாள். நன்று நன்று பிள்ளைகளே நானதுக்கு சொல்வது கேள். என் மக்கள் ஏழும் இயல்களில் பட்டுளன்று வன்மகலியதனால் மாறி மிக செய்ததெல்லாம் நான் பொறுத்து உங்களுக்காய் நானே தவ சுவண்ணி வான் ஜீவனு கேக்க வாய்த்த தவம் இருந்து மக்களி பேர்கள் வம்மீதங்கள் உள்ளதெல்லாம் உக்க ஒன்று போலே உகந்தெடுத்து உண்மையுடன் நாடாளவை பேர் நல்ல மக்கள் ஏழ் பேரை நாடான்மையான சத்தி உமை தன்னானை நீங்கள் என்ன குற்றம் நிலையில்லா செய்தாலும் தாங்கி பொறுப்பேன் தருவேன் நான் நல்லறிவு. உங்கள் கர்மம் எல்லாம் ஒக்க தூளைப்பதற்கு மங்களம்மா சிவனை வருந்தி தவசு பண்ணி நான் உங்களாலே நல்ல தாவசிருந்து மானுபங்கள் கெட்ட மகாகலியுகத்தில் தாயும் தகப்பனையும் தான் பழித்த துர்கலியன் பேயுங்கலி நீச பிறப்பை சோதி தருத்து தாடாண்மை தருமம் தழைக்க வைத்து உங்களையும் நாடாள வைப்பேன் நம்மானை தப்பாது என்றுரைக்க ஐயா எல்லோரும் சம்மதித்து அன்று பிறவி அமையும் என்றாரபடியே நன்மையுள்ள தர்மியெல்லாம் நல்ல சான்றோர் குலத்தில் மேன்மையோரெல்லாம் மெதினியிலே பிறந்தார். அந்த யுக பிறப்பு ஆன பின்பு எம்பெருமாள் நந்த சிவனுகத்தோ நாடும் வானோர்களையும் வாருங்கோ பிள்ளாய் வானோரே என்று சொல்லி எது உங்கள் நியாயம் இயம்பும் என்றார் எம்பெருமாள். அப்போது வானோர் எல்லோருமே மகிழ்ந்து செப்புகிறாரந்த சிவனாதி தன்னோடு மாயவரே துயவரே மற்றோப்பில்லாதவரே ஆயரே உம்முடைய அள அறிவின்படியாலே அமைத்தால் அமையும் அது மனதாம் எங்களுக்கு சமயம் வலுவாத
சாதி திருமாலே. பிரம்மலோகத்து ரிஷிமார்களை பூலோகத்திலே பிறவி செய்துவிட்டு அடுத்தபடியாக வைகுண்ட லோகத்து தர்மிகளை அழைத்து எம்பெருமான் சொல்லுவார், தர்மிகளே பாண்டவர்களே, கலி அழிப்பதற்காக நாம் எல்லோரும் பூலோகத்திலே ஒரு பிறவி பிறந்தாக வேண்டிய முன்னாகம விதியின் பிரகாரம் எல்லா லோகத்து தேவர்களையும் பூலோகத்திலே பிறவி செய்து கொண்டு வருகிறேன். அதுபோல நீங்களும் இந்த பூலோகத்திலே போய் மானிடர்களாக பிறக்க வேண்டும். அது அல்லாமலும் இதற்கு முன்னாலே மற்றுமுள்ள யுகங்களிலெல்லாம் என்னோடு பிறந்து என்னோடு எனக்கு பல ஊழியங்களை செய்திருந்தீர்கள். எல்லா உயிர்களையும் தங்கள் உயிர் போல பாவித்திருந்தீர்கள். நீதமாய் பூமியை அரசு செலுத்தி கூட்டோடு வைகுண்டம் வந்து சேர்ந்தீர்கள். ஆனால் உங்களுக்கு இந்நாள் வரையிலும் எந்த உதவியும் தரவில்லை. அப்படி உங்களுக்கு ஒரு நன்மை தர வேண்டுமானால் இன்னும் ஒரு பிறவி என் மகளில் ஏழில் ஒருவனாக பிறந்து நீங்கள் பூலோகத்திலே வாழுகிற போது நான் வந்து உங்களுடைய ஏழு யுகபர கணக்குகளையும் கேட்டு நடுத்தீர்ப்பு செய்வேன். மாளுவது இல்லாமல் மறுபிறப்பு மறுத்து என்னுடைய சொத்தையும் நான் உங்களுக்கு தருவேன். மும்மடங்காய் தர்மம் ஓங்கி நீங்கள் வளர்ந்திருப்பீர்கள். அப்படி ஒரு வாழ்வுக்காக வேண்டி உங்களை பூலோகத்திலே மனுப்பிறவி செய்கிறேன் என்றார். அந்த வேளையிலே பஞ்சபாண்டவர்கள் ஓடி வந்து, ஐயா மாயவரே, உம்மை காணாமல் நாங்கள் எத்தனை நாள் தேடி தேடி தவித்து விட்டோம். வானால் அயர்ந்து மருகி நொந்திருந்தோம் என்று வந்து வணங்கினார்கள். அப்பொழுது அவர்களுக்கு சொல்லுகின்றார், பாண்டவர்களே, முன்னமன் என்னோடு நீங்கள் பிறந்து என்னோடு இருந்து யுக தர்மத்தை நிலைநாட்ட பல வகையிலும் எனக்கு உதவி புரிந்து வந்திருக்கிறீர்கள். எனவே உங்களுக்கு இந்த யுகத்திலும் ஒரு பிறவி நான் தர நிச்சயித்திருக்கின்றேன். அதாவது இனி ஒரு பிறவி இறப்பு பிறப்பில்லாத வாழ்வு என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்வை உங்களுக்கு நான் தர நிச்சயித்திருக்கிற காரணத்தினால் நான் நிச்சயித்தது போல நீங்கள் பூலோகத்திலே போய் மனுவாய் பிறக்க வேண்டும் என்றார். அப்ப அவர்கள் சொல்லுவார்கள், ஐயா, தானதவம் செய்தல்லவோ தர்மிகள் தானாகி மான வைகுண்ட வாசலிலே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மானுவங்கள் இல்லாத மாளும் கலியுகத்திலே போய் பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே. அப்படி பொய்நீச வையகத்திலே நாங்கள் பிறந்தால் இதற்கு முன் நாங்கள் செய்த நியாய நடுகளெல்லாம் தப்பிவிடும், கெட்டுவிடும். தேசமதில் நாங்கள் செய்த முறைகள் தப்பிவிட்டால் பின்னால் தாங்கள் எங்களிடத்திலே நியாயம் கேட்கிற போது நாங்கள் பதில் சொல்ல முடியாத ஒரு நிலை ஏற்படுமே. மானம் இல்லையானால் வழக்கு என்ன சொல்லிடுவோம் என்றார்கள். அதற்கு எம்பெருமான் சொல்லுவார், நன்று நன்று பிள்ளைகளே, நான் அதற்கு ஒன்று சொல்லுகிறேன், கேளுங்கள். என் மக்கள் ஏழும் இயல் கலியிலே பட்டுளன்று வன்மக்கலி ஆனதினால் அதனால் அவர்கள் மாறிமிக செய்யலாம். அப்படி செய்தாலும் நான் பொறுத்து உங்களுக்காய் நானே தவசு பண்ணி வான் சிவனுக்கு ஏக்க வாய்த்த தவமிருந்து மக்களேழு பேர்கள் வம்சங்களை எல்லாம் ஒக்க ஒன்று போலே உகந்தெடுப்பேன், நாடாள வைப்பேன். தாடாண்மையான சக்தி பேரிலே இது உண்மை. ஆனால் நீங்கள் குற்றமற்ற நிலையிலே வாழ வேண்டும் என்று உணர்ந்து வாழுகிற காலத்திலே தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் சில குற்றங்கள் செய்வதற்கு இயல்பு ஏற்பட்டாலும் அதை நான் உங்களுக்காக பொறுத்து உங்களுக்கு மேலும் நல்லறிவும் நல்ல வாழ்வையும் தருவேன். நீங்கள் என்ன குற்றம் நிலையில்லா செய்தாலும் தாங்கி பொறுப்பேன், தருவேன் நான் நல்லறிவு என்று அந்த தர்மிகளுக்கு சொல்லி அவர்களை பூலோகத்திலே சான்றோர் வழியிலே பிறவி செய்கின்றார். அடுத்தபடியாக சிவலோகத்து தொண்டர்களை வரவழைத்து, உங்களுக்கு என்னப்பா ஏதாயிலும் குறைகள் உண்டுமா, பூலோகத்திலே நீங்களும் போய் பிறக்க வேண்டியதுதானே என்று கேட்கின்றார். அதற்கு அவர்கள் சொல்லுவார்கள், மாயவரே, தூயவரே, மற்ற ஒப்பில்லாதவரே,
ஆயரே, உம்முடைய அறிவின்படியாலே நீ எப்படி அமைப்பீரோ அதுபோல அமைத்துவிடும், அது எங்களுக்கு சந்தோஷம்தான் என்றார்கள். மேலும் எம்பெருமான் அவர்களுக்கு சொல்லுவார், என்றேதான் வானோ அறிதுரை கையாவும் நந்தனவே மனதே நன்றாயாகம் மகிழ்ந்து கால கலிதான் கலி மூழ்கி வையகமும் மேலுகம் வரையும் மானம் அழிந்து வரம்பழிந்து மானிடரும் ஆதிமுலஜாதி அடங்கல் வரை தேவரெல்லாம் நீதி நிலை மாறி நின்றதுவும் கண்டீரே ஆனதாலிந்த அன்னீசருள்தனையும் ஏனம் என்ன பார்த்தே இதை அறுக்க வேணும் என்று பார்க்கும் போதிந்த படுற நீச கலியை ஆர்க்கும் ஜெயிக்க அடங்காது கண்டீரே ஆனதால் நாமல் எல்லோரும் இன்னம் ஒரு மானமாய் பிறந்தால் மாளுங்கலி அல்லாது கலிக்குள்ளாகப்பட்ட ஜடம் கலியழிக்க கூடாது வெளிக்கு கலியையிட பிறந்தாலல்லால் இயலாது ஆனதால் நாங்கள் அம்புவியில் வருவோம் வானவரே உங்களுட வளப்பம் என்ன சொல்லும் என்றா அப்போது வானோர் எல்லோருமே பயந்து செவ்வது ஏதோ திருமாலே நாங்களினி சிவன் முதலே திருமால் எவனையா பூமியிலே இனி பிறக்கும் என்பதுதான் ஆனதார் பின்னும் அடியார் கோரு விதனம் ஈனமே கண்டு இறங்குதையா எங்கள் மனம் அவ்விதத்தை சொல்வோம் அடியாரு கிண்ணபடி எவ்விதத்திலேயும் இசைந்தனுப்பும் எங்கோவே என்று வானோர் வணிந்து எம்பு வாரம் போரே சிவனு கடிமை செய்து இந்த பூமியிலே எவனுக்கும் பதராது இருந்தோமே இவ்வுலகில் மாய்கை இல்லை எங்களுக்கு மக்கள் வேண்டி தானும் இல்லை சாய்கை துயிலும் இல்லை தாகையும் இல்லை எங்களுக்கு இழப்பில்லை தாகம் இல்லை பசி தாகம் இல்லை வளப்பில்லை தேக நோவும் இல்லை அளந்தாதை இல்லை ஆண் இல்லை பெண்ணும் இல்லை கலந்தாதை இல்லை காம கழிவும் இல்லை இதனையும் இல்லாது ஈசன் அருள் செயலால் நித்தியம் அன்பும் இன்ப துன்பம் மற்று இருவினைகள் தானும் மற்று
வன்பத்து சம்பத்து வாக்குடனே போக்கும் அத்து மலசலம் அது மயமும் சயமும் அது பிலன்பொறி அது பேரத்து ஊரும் அது இத்தனையும் அத்து இருந்த சிவ தொண்டரிடம் புத்தி கட்ட மகளில் போய் பிறக்க சொன்னீரே சொன்ன மொழி மாறாமல் சுவாமி விண்ணப்பம் என்றா எந்த விதம் ஆகிடினும் ரட்சிக்க வேணும் ஐயா என்று அந்த வானு நன்றென்று கேட்டாதி நாராயணருரைப்பா நல்லது காண்வானவரே நான் இனிமேல் செய்விரவி இல்லறத்தை விட்டு தவம் இல்லை காண்வேறொன்று ஆனதால் பேடன் மனமில்லாரென்னும் வாராது மேல் பிறவி ஆணுக்கு ஒருவன் அன்றூழி காலம் எல்லாம் தோணுதலாய் ஒன்றாய் தொல்லூழி காலம் வரை வாழ்ந்திருப்பாரென்றும் மக்கள் கீழையோடும் தாழ்ந்திருப்பார் வேறாய்தலை தோங்க என்னாலும் பேரிதழைக்க பெருமையாய் வாழ்ந்திருப்பார் ஊரொன்று யுகம் ஒன்று ஊரை ஒன்று குள்ளாக்கி இரவாமல் பெண்ணோடு பிறவியற்று வாழ்வார் பெண்ணுடனே அல்லாது ஊர் மறந்து பேர் மறந்து உற்ற கீழை மறந்து பார் மறந்து தேச பபுசி மிகம் மறந்து ஆடல் மிகம் மறந்து மறந்து பாடல் மறந்து பக்கத்துணை மறந்து அன்னம் மறந்து அதிக மானம் மறந்து சொர்ணம் மறந்து சுகசோபனம் மறந்து நலம் மறந்து தேக மலஜலம் மறந்து வளருந்தவ பெரும் இல்லை இத்தனை நன்மைகள் எல்லாம் மிக கொண்டாடி சித்திரமாக திரும்பி பிறப்பத்தவராய் என் பிள்ளை ஏழும் எடுத்த வழி ஓரினமாய் அன்புள்ள வேறாய் அரசாழ்வும் கண்டாயே என்று மகாமால் இப்படியே சொல்லிடவே அன்றந்தவானோ எல்லோரும் இறங்கி நன்மை பலதோடும் அண்ணுதலார் தன்னோடும் மேன்மை பல பெறவி மேற்பிறக்க செய்வோம் என்று சொன்னீரே ஐயா சுகம் பெற்றோம் நாமளன்று பன்னீர் குணம் போல் பச்சம் வந்து வானோர்கள் ஆதியே எங்களை
பொழுது நின்றார் வானோர்கள். நல்லதுதான் எனவே நாட்டமுற்று எம்பெரும் ஆள் வல்ல மக்களான வாய்த்த அச்சான்றோரின் குலத்தில் ஏழு மகவின் ஏற்ற வானூர் வழியில் மாலு வந்தாலும் அதில் மாறாவிறக்கவென்று நாராயணர் புவியில் நல்ல மக்கள் ஏழ்வரையும் சீராத வந்தேற்று செய்த வினையும் நீக்கி ஊழூழி காலம் உயிரழியா வண்ணமும் தான் ஆளிகரையன் மகவு அரசாழ்வார் என்று சொல்லி சொல்லி பிறவி செய்தார்கான் சாணாராய் நல்லதென்று வானோர் நாடீங்க மகிழ்ந்து சான்றோராய் வந்து தானுதித்தார் வையகத்தில் வனால் அறிந்து வானோர் மிக பிறந்தார் அந்த யுக பிறப்பு பின்பு எம்பெரும் ஆள் சொந்த வரலோக சுத்தம் நீவோர்களையும் எல்லோரையும் அழைத்து எம்பெரும் ஆள் ஏதுரைப்பா. அப்போது அந்த சிவலோகத்து தொண்டர்கள் சொல்லுவார்கள், ஐயாவே ஆர்க்கும் ஜெயிக்க அடங்காத கலியை அழிக்க வேணுமானால் நாம் எல்லோரும் இன்னொரு பிறவி மானமாக இந்த உலகத்திலே பிறந்து வாழ்ந்தால்தான் அந்த கலியை அழிக்கலாம். அப்போதுதான் மாளும் கலி அல்லாது அது அல்லாமல் கலிக்குள் அகப்பட்ட ஜடம் கலி அழிக்க கூடாது, பெலிக்கு கலியை இட பிறந்தால் அல்லல்லால் இயலாது என்று சொன்னீர்களே, அதற்கு நாங்கள் உட்படுகிறோம். அப்படியே நாங்கள் பூலோகத்திலே பிறக்கின்றோம். ஏனென்றால் சிவன் முதலே திருமால் திருவுக்கும் இதுவானால் வேறு எவனையா இந்த பூலோகத்திலே பிறக்க மாட்டோம் என்று சொல்லுவது. அப்படி பிறந்தாலும் அடியாருக்கு ஒரு விதனம் உண்டு, அதை தங்களிடத்திலே சொல்லுகின்றோம் என்று அந்த சிவலோகத்து தவத்தோர்கள் சொல்லுவார்கள். ஐயாவே நாங்கள் இதுநாள் வரையிலும் சிவனுக்கு அடிமை செய்து வாழ்ந்ததே அல்லாது வேறு எவருக்கும் நாங்கள் பயந்தது கிடையாது. எங்களுக்கு மாயிகை இல்லை, மக்கள் வெண்டீர் இல்லை, சாயிகை துயில் இல்லை, எந்தவித தகையும் இல்லை, இழப்பில்லை, தாகமில்லை, பசி இல்லை, வளைப்பில்லை, தேக மறுவில்லை, நோவு நொம்பலமில்லை, அலந்தாசை கலந்தாசை ஆண் பெண் என்ற நிலைகள் எங்களுக்கு கிடையாது. இத்தனையும் இல்லாது ஈசன் அருட்செயலால் நித்தியம் மென்பூவால் அந்த ஈசனை அர்ச்சித்து வாழ்ந்திருந்த எங்களுக்கு இன்ப துன்பமற்றி இருவினைகள் அற்று வம்பத்து சம்பத்து வாக்குடனே போக்குமத்து மல சலம் மறந்து மயமும் சயமும் மறந்து பிலன் பொறியத்து பேரத்து ஊரத்து இருந்த இந்த சிவத்தொண்டர்களை புத்திகட்ட மாகலியிலே போய் பிறக்க வேண்டும் என்று சொன்னீர்களே ஐயா. அப்படி சொன்ன மொழி மாறாமல் நாங்கள் பிறக்கின்றோம். என்ன விதம் ஆனாலும் தாங்கள் எங்களை ரட்சித்து ஆட்கொள்ள வேண்டும் என்றார்கள். அப்போ எம்பெருமான் அவர்களுக்கு சொல்லுவார், ஓஹோ இவர்கள் பூலோகத்திலே போய் தவத்தோர்களாக வாழ வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள், ஆனால் அது இந்த கலிக்கு ஒத்து வருமா? வராது என்று அவர் மனதிலே எண்ணி அப்படியே அதை அவர்களிடத்திலே சொல்லுகின்றார். எப்படி தேவர்களே, பூலோகத்திலே போய் பிறந்தால் அங்கு ஒரு தவம் இருக்கிறது, அது இல்லற தவம் தான். இல்லறத்தை விட்டு தவம் இல்லைகான். ஏனென்றால் இதற்கு அடுத்த பிறவியாகிய பொண்ணு தர்மலோக வாழ்வு இருக்கிறதே, அங்கே
அருளி இருளி பேடு கூன் குருடு செவிடு மானமில்லார் என்ற நிலையெல்லாம் வாராது. ஆணுக்கு ஒரு பெண் அன்று ஒளி காலம் தோணுதலாய் தொல்லு ஒளி காலம் வாழுகின்ற வாழ்வு உங்களுக்கு அமையும். தாழ்ந்திருப்பார் பேராய் தலைத்தோங்க என்னாலும் பெருமையாய் வாழ்ந்திருப்பார்கள். ஊரொன்று யுகமொன்று உரை ஒன்றுக்குள்ளாக இரவாமல் பெண்ணோடு இருந்து மிக வாழ்வதல்லால் பிறவியத்து வாழ்வார் பெண்ணுடனே. அப்படி ஒரு வாழ்வு இருக்கிற காரணத்தினால் இப்பொழுது நீங்கள் இந்த பூலோகத்திலே போய் பிறந்தால் ஊர் மறந்து பேர் மறந்து உற்ற கிளை மறந்து தேச பவுசு மறந்து ஆடல் பாடல் ஆயிலையை மறந்து பக்க துணைகளை மறந்து அன்னம் அதிக மனம் சொர்ணம் சுகசோபனம் நலம் நளினம் இவையெல்லாம் அற்ற நிலையிலே நாங்கள் வாழ வேண்டும் என்று கேட்பது சரியல்ல.